ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எவரே எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஹிப்ரூஸ் சாப்டர் செவன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் ஆமை பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே கத்தனாகிய ஏசு கிறிஸ்து பரலோகத்திலே என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் பிதாவின் வலது பருஷத்தில் பிரதான ஆசாரியராக அவர் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்குறோம் பிதாவின் சமூகத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் இந்த பிரதான ஆசாரியர் நமக்காக பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல யாரெல்லாம் தேவனிடத்தில் கிட்டி சேர்றாங்களோ அவங்கள எல்லோரையும் முற்றும் முடிய அந்த இடத்துல அப்படி தான் அங்கே வசனம் போட்டிருக்குது என்னென்னு போட்டிருக்குது அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்ல இருக்கிறார் முற்றும் முடியனா டில் த எண்ட் முற்றும் முடிய கடைசி மட்டும் எப்பொழுது தேவன் நம்மை கரம்புடித்தாரோ கரம்புடித்த நாளிலிருந்து ஆண்டவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மோடு கூட அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேகர் பல சவால்களை சந்திக்கிறீர்கள் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள் பலவிதமான தடைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் நம்மை கரம் பிடித்தவர் அவர் முடிவு பரியந்தம் முற்றுமுடிய நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுது கடைசி வரைக்கும் விடமாட்டார் கைவிட மாட்டார் நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறோம் நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏசு கிறிஸ்துக்கு பின்னதாக வந்தேன் என் குடும்பத்தை விட்டுட்டேன் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுக்காக நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் நட்டாத்தில் விடப்பட்டது போல நடு ஆற்றுல எப்படி ஒருவேளை ஒரு போட்டோ இல்லை கப்பலோ கவிழ்ந்து போயிடுமோ அதுபோல் சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நமக்கு சந்தேகம் எழும்புகிறது ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன சொன்னால் ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்கிறாரு யாக்கோபை பார்த்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொன்னாரோ எவைகளெல்லாம் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாரோ அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் கைவிடாமல் உங்களை கரம்புடித்து வழிநடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் அநேகர் நம்மளுடைய கரத்தை பிடித்து நான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறேன்னு சொன்னவங்க நம்மளுடைய கரத்தை விட்டுட்டு வேற ஒரு கரத்தை பிடிச்சிட்டு போயிருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அநேக நேரத்தில் நமக்கு சொந்த பந்தங்கள் நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படி சொன்னவங்க நிர்பந்தமான சில சூழ்நிலையில் நம்மளை விட்டு அவங்க விலகி போனதை நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஒருவளை திக்கற்றவர்களைப் போல கைவிடப்பட்டவர்களைப் போல நீங்கள் ஒருவளை தவித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் உங்களுக்காக ஒரு பிரதான ஆசாரியர் பிதாவின் சன்னிதானத்திலே உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறது மாத்திரமல்ல உங்களை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் கடைசி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னு சொன்னால் விசுவாச வாழ்க்கையில் பாருங்கள் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன்னு சொன்னார் அவர் முடித்தது மாத்திரமல்ல அந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை துவக்கி வச்சார் துவக்கி வைத்த ஏசு கிறிஸ்து அந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார் அதனால விசுவாசத்தை விட்டுறாதீங்க சோர்ந்து போகாதீங்க கலங்கிடாதீங்க உங்கள் மனதை தளர விட்டுறாதீங்க உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு உங்களுக்காக பிதாவின் சன்னிதானத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் அவர்களை முற்றுமுடிய உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார் தர்மையான இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து கடைசி பரியந்தம் ஆண்டர் உங்களை வழிநடத்தி ஆண்டர் உங்களை ரட்சிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கற்று தாமே ஆசீர்வதித்துக்கா காட் பிளெஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் ஜபிப்போம் எங்களிகமாக இன்னைக்கு சிக்கிறீங்களா அன்பின் பரல இந்தமையான இந்த நல்ல நாளிலே நாங்கள் கேட்ட செய்தியின்படியாக தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என்கிற அந்த சத்தத்தை அந்த செய்தியை நாங்கள் இந்த நாளிலே கேட்க பண்ணினீர் அதற்காக நன்றி அண்டவரே கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீர் கூட இருக்கிறீர் நீர் கரம் பற்றி இருக்கிறீர் அந்த கரத்தை நீர் ஒரு நாளும் விடமாட்டீர் கடைசி பரியந்தம் நடத்துவீர் என்கிற உறுதியை இந்த நாளிலே உங்களுடைய ஜனங்களோடு பேசினதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் வலமே மிகுந்த நாமத்தில் திருப்பிதாமே ஆமேன் ஆமேன்